வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, ஒரு அருமையான நெல்லிக்காய் வச்சு துவையல் ரெசிபி தான். விதவிதமாக துவையல் ரெசிபி நம்ம செஞ்சுருக்கோம், ஆனால் நெல்லிக்காய் வச்சு இப்படி இப்படி ஒரு துவையல் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். தோறுப்பு சுவையும் கம்மியாக இருக்கும், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம இதை வந்து பச்சை நெல்லிக்காயை நம்ம கொடுத்தோம்னா ஜூஸாக தான் கொடுக்க முடியும், அது சில பேருக்கு வந்து பிடிக்காது. இப்படி கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போவோம், இந்த ரெசிபி எப்படி செய்யணும்னு பார்ப்போம். இதுக்கு முதல்ல ஒரு கடாயை வச்சுக்கிட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுந்து சேர்த்துக்கோங்க. இதோட 7-8 பச்சை மிளகாய் நடுவில் கீறி விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம முழுசாக சேர்த்தோம்னா வெடிக்கும். இது நான் பெரிய மிளகாயாக இருக்கனால 7 மிளகாய் போட்டிருக்கேன். நீங்கள் சின்ன மிளகாயாக இருந்தால் 2 சேர்த்து போட்டுக்கோங்க. இது நல்லா காரமாக இருக்கும். இந்த நெல்லிக்காய் துவையலுக்கு நல்லா காரம் அதிகமாக இருக்கும் பொழுது தான் வந்து நமக்கு வந்து இந்த தோர்ப்பு தன்மையும் இருக்காது, டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். காஞ்ச மிளகாயை காட்டில் பச்சை மிளகாய் சேர்க்கும் பொழுது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் நல்லா 1 கைப்பிடி கொத்தமல்லி இலைகளை நல்லா கிள்ளி சேர்த்துக்கோங்க. நல்லா லேசாக வதங்கினா போதும், உளுந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்துடுச்சு, பச்சை மிளகாயும் நல்லா வதங்கிடுச்சு. இதையும் சேர்த்து 1 வதக்கு வதக்கினா போதும், அதிக நேரம் வதக்க தேவையில்லை. இந்த அளவுக்கு வதங்கின உடனே தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அதே கடையிலே கொஞ்சோண்டு எண்ணெய் இருக்குது. நல்ல நெல்லிக்காயை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க. நெல்லிக்காய் துவையலே வேறு விதமாகவும் செய்வாங்க, சில வீட்டுக்கு சில பேர் வந்து உங்களுக்கு வேக வச்சும் செய்வாங்க. இப்படி செய்யும் பொழுது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நல்லா வதக்கிட்டு மூடி போட்டு 2-5 நிமிஷம் வேக விட்டுருங்க. நல்ல கலர் மாறி வேகணும் உங்களுக்கு, மூடி போட்டுருங்க. நல்ல கலர் மாறிடுச்சு பாருங்கள், மாறி நம்ம இப்படி நசுக்கி விட்டு பார்த்தோம்னா பிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு வரணும். நல்ல காய் வெந்துருச்சு பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெந்த உடனே இதில் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க. இது கண்டிப்பாக புளி சேர்க்கணும், புளி சேர்க்காமல் செய்யாதீங்க. என்ன தான் நெல்லிக்காயில் துவர்ப்பு புளிப்பு இருந்தாலும் இந்த புளி சேர்க்கும் பொழுது நல்லா பேலன்ஸ்டாக நல்லாயிருக்கும். இது நம்ம ஏற்கனவே காரம் வேறு நம்மள நல்லா சேர்த்துருக்கோம், ரொம்ப நல்லாயிருக்கும். அதையும் சேர்த்து 1 வதக்கு வதக்கிட்டு ஆற விட்டுருங்க. நல்லா ஆறட்டும், ஆறின உடனே மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க, எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கோங்க, 1-5 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் தேவைக்கு தக்கன உப்பு. பூண்டு சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக ஜீரகம் 1/4 ஸ்பூனுக்கு குறைவாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணி விடாமல் நல்லா கொர கொரன்னு அரைச்சிக்கோங்க. இதில் தண்ணி ஊற்றுனீங்கன்னா நல்லாயிருக்காது, கொஞ்சம் கொரகொரப்பு தன்மை இருக்கணும். வாயில் கடிப்படும் பொழுது அந்த பருப்புகள் கடிப்படணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம் பருப்பு, 1/4 ஸ்பூன் ஜீரகம், நல்லா 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சோண்டு கருவேப்பிலை இலைகளை போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை சேர்த்துருங்க, அந்த துவையில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு 1 கிளறு கிளறிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க, போதும். போதும், அவ்வளோதான். அருமையான துவையல் தயாராகிடுச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும், ரொம்ப நல்லாயிருக்கும். இதை சூடான சாதத்தில் போட்டு நெய் போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம், இட்லி தோசைக்கும் தொட்டுக்கலாம். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நெல்லிக்காயிலே இயற்கையான நல்ல விட்டமின் சி அதிக அளவு இருக்குது, உடம்புக்கு அவ்வளவு எதிர்ப்பு சக்தி உள்ளது. கண்டிப்பாக வீட்டில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.